இன்னைக்கு நாம் ஆவி பிடித்தல் சம்மந்தமான சில விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் பக்கங்களில் வேது பிடித்தல்னு இதை சொல்லுவாங்க. இந்த ஆவி பிடிக்கிறதுனால நம்ம உடம்பில் உள்ள கபம், தொண்டவலி, மூக்கடைப்பு, தலைவலி போன்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உடனே சரியாயிடும். சைனஸ் ப்ராப்ளம், தலையில் நீர் கோர்க்கிறது, இதுக்கு டாக்டர்ஸே இருந்தால் தான் ரெஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள பெருந்தொற்று காலத்தில் இது வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் இந்த ஆவி பிடிக்கிற முறை கரெக்டாக தெரியாமலே பிடிக்கிறீங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து எப்படி பிடிக்கணுன்றத சொல்லுவாங்க, பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆவி பிடிக்கிற முறை எப்படின்னு பார்ப்போம். இது மாதிரி ஒரு வட்டமான பாத்திரத்தில் நல்லா ஒரு பாதி அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கைப்பிடிக்கு ஒரு பிடி வேப்பிலை எடுத்துக்கோங்க. இவ்வளோ இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நொச்சி இலை, நுணா இலை கிடைச்சாலும் போடலாம். அதாவது ஊர் பக்கம் மஞ்சனத்தின்னு சொல்லுவாங்கல்ல, மஞ்சனத்தி நுணா எல்லாம் ஒன்று தான், அது போடலாம். நீலகிரி தைலமத்தோடைய இலை இருந்தாலும் போட்டுக்கிடலாம். இந்த சைஸுக்கு ஒரு பீஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த இலையை நல்லா உரு நொச்சி இலையை உருவி தண்ணியில் போட்டுட்டு அந்த வேப்பிலையும் ஃபுல்லாக போட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி தேவையினா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சியை நல்லா இந்த உரலை வச்சு இஞ்சியை நல்லா இடிச்சிட்டேன். இது தோலோடு தான் இடிச்சிருக்கிறேன், ஏன்னா நம்ம ஆவி தானே பிடிக்க போகிறோம். அதனால் இந்த தோலோடு தான் நசுக்கி போடுறேன். இதே நம்ம மருந்து குடிக்கிறதா இருந்தால் தோலை எடுத்துடணும். ஏன்னா இஞ்சிக்கு தோலும் கடுக்காக்கு கொட்டையும் விஷம்னு சொல்லுவாங்க. இது ஆவி பிடிக்கிறதுனால தோலோடு போடலாம், ஒன்றும் இல்லை, தோலோடு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருவேன். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதித்து சாறு நல்லா இறங்கிட்டு நல்லா ஃபுல்லாக அந்த பற்றி நல்லா பச்சை கலர் வந்து பாருங்கள், நல்லா அந்த சாறு இறங்கிட்டு பார்த்தேன். இந்த டைமில் நல்லா இப்படி ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. ஏன்னா ஆவி எல்லாம் போயிடுச்சு இல்லை, அதனால் இன்னும் கொஞ்சம் அப்படி ஆவி ஃபுல்லாக ஆகட்டும், மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். இந்த டைமில் நீங்கள் நல்லா ஒரு பெட்ஷீட்டை வச்சு அப்படியே சேர்த்து அப்படியே கொத்திக்கோங்க. இதே ஸ்டவ்வாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இறக்கி கீழே பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் இருக்கும்போது அப்படியே ஆவி பிடிக்காதீங்க. இது வந்து இண்டக்ஷனுங்கிறதுனாலையும், ரெண்டாவது கீழே வந்து நிறைய பேர் காலை மடக்கி உட்கார முடியலங்கிறாங்க. அதனால் இப்படி நின்றுக்கிட்டோம்னா அவங்களுக்கு குனிஞ்சு ஆவி பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. வச்சு பெட்ஷீட்டால் கொத்திட்டு இதை என்ன பண்ணுங்கள், அப்படி ஃபுல்லாக பெட்ஷீட்டை கொத்திட்டு ஃபுல்லாக திறந்துடாதீங்க. ஏற்கனவே நமக்கு சுவாச பாதையில் சளி இருக்குது, மூச்சு திணறுதுன்னு தான் ஆவி பிடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு திறந்துட்டீங்கன்னா அதுவே பெரிய பிரச்சனை ஆயிரும் அவங்களுக்கு. அதனால் இப்படி கொஞ்சமாக இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இப்படி கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு அந்த பெட்ஷீட்டை பொத்திட்டு இதில் வர்ற ஆவி அப்படியே பிடிச்சிட்ருங்க. ஸ்டவ் வந்து கொஞ்சம் குறைச்சி வேணால் வச்சுக்கோங்க. அப்படியே அந்த ஆவி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. அப்படி எந்த அளவுக்கு தேவையில்லையோ அப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்படியே வச்சுட்டு இது மிதமான சூட்டில் கொதி வந்துகிட்டே இருக்கட்டும். அப்போ தான் அந்த ஆவி நல்லா நிறைய வரும். குழந்தைங்களுக்காக இருந்தால் ரொம்ப கம்மியாக இந்த அளவுக்கு ஆவி வர வச்சு அதை பிடிக்க சொல்லுங்கள். ரொம்ப அதிகமான ஆவி வந்து அப்படியே பெட்ஷீட்டை போட்டு பொத்திக்கோ பொத்திக்கோ, பெட்ஷீட் எடுக்காத, உள்ளேயே ஆவி இருக்கட்டும் அப்படி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். இது என்னுடைய அனுபவம். ஒரு தடவை நான் அது மாதிரி செஞ்சு ரொம்ப மூச்சு திணறி கஷ்டப்பட்டுருக்குறேன். அதனால் இது மாதிரி செய்யுங்க. அது வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவைன்னு அதிகமாக திறந்துட்டோம். அப்படி வேணாம்னு சொன்னால் இது பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இண்டக்ஷன் வச்சுக்கிட்டு சமையல் மேடையில் இப்படி குனிஞ்சு பிடிச்சிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். எங்கள் அம்மா சொன்ன இந்த மெத்தட் படி தான் நாங்கள் எல்லாருமே ஆவி பிடிப்போம். உங்களுக்கு ரொம்ப மூச்சு திணறவும் திணறாது, நல்ல எஃபெக்டும் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஆவி பிடிச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப மூச்சு திணறும், அதுக்கப்புறம் ஆவி பிடிக்கிறதுனாலே பயப்படுவாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களும் ரொம்ப ஈஸியாக ஆவி பிடிப்பாங்க.